வணக்கம். இன்று இந்த கொரோனா இரண்டாவது அலை அதனுடைய வேகமான பரவுகின்ற இந்த நிலையை பற்றி கொஞ்சம் நாம் பார்க்கணும். இந்த கொரோனாவை கடந்த டிசம்பர் மாசமே இந்தியாவிலிருந்து முழுமையா வென்று விட்டோம் அப்படின்னு உலக நாடுகள் பூரா நம்மளை பாராட்டும் அளவிற்கு கொரோனாவை நம்ம வென்றிருந்தோம். அந்த அளவுக்கு நம்மளும் சுதந்திரம் வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மறுபடியும் இந்த கொரோனா வந்து கோர தாண்டவம் ஆடி இந்தியாவை மற்ற உலக நாடுகள் பூரா ஒரு அனுதாபத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு நம்ம ஆளாயிருக்கிறது. ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில நம்ம பார்க்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நம்ம இந்தியாவில் வெற்றி கண்ட இந்த கொரோனா மறுபடியும் வந்து கோரத்தாண்டவம் ஆடுற அளவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கடந்த காலத்தை வச்சு நிகழ்காலத்தை தீர்மானிக்கணும். அதுக்காக தான் வரலாறுங்கிற விஷயத்த நமக்கு வச்சிருக்கிறாங்க. இலக்கியத்திலிருந்து வரலாறு எல்லாமே அதான். அது மாதிரி நம்மளும் இந்த கொரோனா விஷயத்திலையும் கடந்த காலத்தை சிந்திச்சு பாருங்க. கடந்த காலத்தில் அப்படின்னா போன வருஷம் என்ன நடந்துச்சு, எப்படி இந்த கொரோனாவை வெற்றி கண்டோம் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அதாவது சித்த மருத்துவம் முழுமையா செயல்பட்டுச்சு. எப்படின்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சித்த மருத்துவ மையங்கள் வச்சு கொரோனாவுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு சிகிச்சை மையங்கள்லையும் முழுமையா எத்தனை பெட் இருக்கோ அத்தனை பெட்லையும் பேஷண்ட் இருந்து குணமானாங்க. ஆனா சித்த மருத்துவத்தில் சிகிச்சை பெற்றவர்கள் யாருமே ஒருத்தர் கூட இறக்கல. இந்த அளவுக்கு ஒரு முழுமையான ரிசல்ட்டை கொடுத்தது ஒரு சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் நம்ம கையில இருக்குது. அதுபோல இந்த கபசுர குடிநீர், நிலவு குடிநீர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தெருக்களில் இருந்து எந்த இடத்துல எங்கெங்க போனாலும் இலவசமா அங்கங்க கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம அரசே ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கபசுர குடிநீரும் நிலவு குடிநீரும் வீடுதோறும் கொடுத்து எல்லோரும் இதை குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திச்சு. எதிர்ப்பு சக்தி எல்லார் இடத்துலையும் எளிமையா கிடைச்சது. எதிர்ப்பு சக்தி கிடைச்சதுனால இந்த கொரோனா ஒளிஞ்சு போனது. இன்னைக்கு நம்ம முழு கவனத்தையும் தடுப்பூசி மேலையும் ஆக்சிஜன் கிடைக்கலங்கிறது மேலையும் முழு கவனம் செலுத்தி நம்ம இதை பத்தி சிந்திக்காம இருக்கிறதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு ஆளாயிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கணும். ஏன்னா கையில வெண்ணையை வச்சு நெய் கலைகிறான்னு சொல்லி ஒரு நம்ம முன்னோர்கள் அசாண்டா சொல்லுவாரு அந்த மாதிரி. அதனால வந்து அதாவது இதே நேரத்துல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் நான் மருந்து கண்டுபிடித்து விட்டேன் கொரோனாவுக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போதே அவங்க வந்து முறையா படிக்காதவங்க அர்த்தம். சித்த மருத்துவத்தை முறையா படிக்காதவங்க அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தனிப்பட்ட முறையில நான் ஒரு மருந்து கொரோனாவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க முறையா படிக்கல. ஏன் கேட்டீங்கன்னா திருக்குறளையும் ஒருத்தன் வந்து நான் இன்னைக்கு ஒரு புதுசா திருக்குறள் எழுதுறேன்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கிடுவோமா? ஏத்துக்கலாம். எப்ப ஏத்துக்கலாம்னா திருவள்ளுவர் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், இந்த மாதிரி திருக்குறளை முழுசா படிச்சுட்டேன், 1330 திருக்குறளையும் படிச்சிருக்கிறேன், இதுல வந்து திருவள்ளுவர் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, அதனால இதை பத்தி நான் சொல்றேன், இந்த திருக்குறள் எழுதியிருக்கிறேன்னு சொன்னா ஏத்துக்கலாம். இது மாதிரி சித்த மருத்துவத்தை முழுமையா படிச்சுட்டேன், சித்த மருத்துவத்துல எல்லா சித்தர்கள் சொன்ன எல்லா செய்யுளையும் நான் புரட்டி எடுத்துட்டேன், இதுல வந்து கொரோனாவை பத்தி இதுவரைக்கும் சொல்லவே இல்லை, அதனால இந்த சளி கபசுரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, அதனால நான் புதுசா மருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். ஏன்னா இதை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். கபசுர குடிநீர் போதும், கபசுர குடிநீர் ஒண்ணு போதும் இந்த கொரோனாவை விரட்டி அடிக்கிறது. இதை நம்ம கையில் எடுக்காதனால இன்னைக்கு கவலைக்கு இடமா இருக்கிறோம். அரசு கடந்த ஆண்டு எப்படி இந்த ரேஷன் கார்டுகளை கொடுத்து மக்களுக்கு கபசுர குடிநீரும் நிலவு குடிநீரும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திச்சோம், அதுபோல இந்த ஆண்டும் தமிழக அரசு இது மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் கபசுர குடிநீரும் நிலவு குடிநீரும் கொடுத்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து குறிப்பிட்ட தேதி வரைக்கும் ஒரு 15 நாள் இதை கம்பல்சரி எல்லாரும் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை செய்யணும். இதை செஞ்சுட்டு முழுமையான லாக்டவுன் அந்த 15 நாளைக்கு முழுமையா யாரும் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சுட்டோம்னா இந்த கபசுர குடிநீர் குடிக்கிறவங்களுக்கும் இந்த சித்த மருத்துவத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு நிச்சயமா நோய் குணமாகும். இது நம்ம சும்மா பெருமையா சொல்லலை. கடந்த ஆண்டு எல்லாருக்கும் சிகிச்சை அளிச்சதை பார்த்துருக்கிறோம். இப்பயும் நிறைய பேர் அதை பரிந்துரைக்கிறோம். நம்ம நிறைய பேர் கொடுத்து பார்க்கறோம். எல்லாருமே சக்சஸ் ஆகிறாங்க. யாருமே இது வரைக்கும்
நம்ம சித்த மருத்துவத்தை எடுத்தவங்க ஃபெயிலியர் ஆகவே இல்லை. அதனால இதோட சேர்த்து சில ஆவி பிடிக்கிற விஷயங்கள், எலுமிச்சை, மிளகு, இஞ்சி, துளசி, இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு அஞ்சு வகையான மருந்துகளை போட்டு ஆவி பிடிக்கிறது. இந்த அதாவது தொந்தரவுக்கு ஆளானவங்க, இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளானவங்க ஆவி பிடிக்கிற சிகிச்சையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து எல்லாரும் தினமும் ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மருந்து மட்டும் சாப்பிட்டுக்கணும். கபசுர கொடி நீர் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும். வீட்டில் இருக்கும் எல்லாமே சாப்பிட்டுக்கணும். நிலவேம்பு கொண்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த நோயால் தாக்கப்பட்டவங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா மூணே நாளில் அவங்க நோயிலிருந்து முழுமையாக குணமடையலாம். அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும், கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் நெகட்டிவ் வந்துருது. அதனால இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதை உடனடியாக பதினஞ்சு நாளைக்கு லாக்டவுன் போட்டு எல்லாரும் வீட்டில் இருக்க வச்சு எல்லாருக்கும் இந்த மருந்தை கொடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு எல்லாரும் வெளியே வரும்போது கொரோனாங்கிறது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல இருக்க, இதை செய்யறதுக்கு ஏன் இவ்வளோ யோசனை? இதை உடனடியாக செஞ்சால் நிச்சயம் கொரோனா வெல்ல முடியும். கொரோனாங்கிற இந்த விஷயத்தை வென்றால் நம்ம தமிழ்நாடு இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிலைக்கு போகும். அதனால இதை உடனே இது ஒரு திட்டமிட்டு அரசு இதை பரிசீலனை செஞ்சு உடனடியாக இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் லாக்டவுன் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இதை சரியான திட்டமிட்டு இந்த மருந்துகளை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்சு சித்த மருத்துவத்தின் மூலம் நிச்சயமா இந்த கொரோனாவை வென்று விடலாம். இதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில இவங்க அரசு அமைச்ச பிறகு சித்த மருத்துவத்தின் மேல கவனம் செலுத்தி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாவும் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டிய விஷயமும் இதில் இருக்குது. அவங்களுக்கு நம் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுருப்போம். மருத்துவம் மற்றும் நலவாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இந்த சித்த மருத்துவ மையங்களை தமிழ்நாடு முழுவதும் அமைச்சு இந்த கொரோனா வெல்வேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரு. அது மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். அவருக்கு முழுமையாக இந்த சித்த மருத்துவர்கள், சித்தா அமைப்பு எல்லாமே முழுமையாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவருக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு என்ன தேவைனாலும், அவர் எங்கெங்க மையங்கள் அமைக்க சொன்னாலும், யார சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாரா இருக்கிறோம். அதனால அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவர்கள் ஆங்காங்க உடனடியே மையங்களை அமைச்சு முடிஞ்சவரை மக்களுக்கு வந்து சேவை செய்யுங்க. விரைவில் சித்த மருத்துவத்தால் கொரோனாவை வென்றோம் அப்படிங்கிற வரலாற்று பதிவை நிலைநாட்டி காட்டணும். இதை விட சித்த மருத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் இதை நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன். விழித்துக் கொண்டவர்களாம் பிழைத்துக் கொண்டார், குரட்டை விட்டவர்களாம் கோட்டை விட்டார், இந்த பட்டுக்கோட்டையுடைய வரிகளை நினைச்சு விழித்துக் கொண்டோர் யார் அப்படிங்கிறதையும் குரட்டை விட்டவர்கள் யார் என்பதையும் நம்ம நினைச்சு பார்த்து இதுவரைக்கும் நம்ம சோர்ந்து இருந்திருந்தாலும் இப்ப நம்ம சுறுசுறுப்பாகி சித்த மருத்துவத்தை உலகிற்கு எடுத்து செல்லக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பா கூட இதை நினைச்சுக்கோங்க. இறைவன் நம்ம கொடுத்திருக்க வாய்ப்பா நீங்க நினைச்சுக்கோங்க. சித்த மருத்துவத்தை கொண்டு கொரோனாவை வென்று நம்முடைய சித்த மருத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும், இதுவரை இந்த பதிவை கவனமாக கேட்டு வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.